ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம், ஒரு தாரமான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடாது எல்லா சேனல் எல்லா இதுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 day 2 days எப்படி வேணால் ஆகலாம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு குறைஞ்சி ஒரு 2 seconds ஆகும். அதனால் சேனல் ஓரளவுக்கு வீடியோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் இல்லை, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க. ஓகே, என்னடா கண்டென்ட் தான் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரக்டருக்குன்னு ஒரு எமோட் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் எமோட்டை எப்படி லாபியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோட இன்ட்ரோவோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏதோ ஸ்பின் வீல் வந்திருந்தேன்னா அதையும் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க், அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கில்டு இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் ஒரு கில்டு ஃபர்ஸ்ட்டாக டேஞ்சர் கேமிங் ஃபேமிலிக்குன்னு ஒரு கில்டு ஓப்பன் பண்ணால் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்தோம் யார் யாரெல்லாம் கில்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், நான் அப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க அதை பற்றி டீட்டெயில் பார்த்தலாம், வந்து சொல்ல வந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடும். சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கேரக்டரோட ஸ்கில்லில் இருக்கிற எமோட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க எமோட்டில் கடுப்பாக இருப்பேன், இவ்வளோ பேர் நல்ல நல்ல எமோட்டாக வச்சிருப்போம், நல்லா டாப் அப் எமோட்டாக லெஜெண்ட்ரி எமோட்டாக வச்சிருப்பானோ. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாருக்கும் நார்மலான எமோட்டாக இருக்கும், என்னடா இது நம்மளால் போட முடியலையே, அவனுலாம் போகிறான்ல அப்படின்னு ஒரு தாட் இருந்திருக்கும். அதுக்கான வீடியோ தான் மேக்ஸ் இப்போ வந்து சொன்னால் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேரக்டர் எமோட் போடணும், அந்த கேரக்டரோட பண்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த கேரக்டரோட பண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த எமோட் போட முடியும். அதே மாதிரி அந்த கேரக்டரோட பண்டில் ஃபுல்லாக போட்டு வந்திருக்கப்போ அந்த கேரக்டரோட எமோட் போடலாம். இப்போ அலாக்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எமோட் இருக்கும், ஐயோட்டான் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எமோட் இருக்கும். அந்த எமோட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எமோட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் லாபியில் போகிறப்ப. இப்போ உங்களுக்கு சொன்னது ஓரளவுக்கு புரியும் புரியாமல் இருக்கலாம், அதனால் நான் கேம் பிளேயோட லைவாக காட்டுறேன். ஓகே கைஸ், வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேம் உள்ள வந்தாச்சு. கேம் உள்ள வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அலாக்குன்னு ஒரு எமோட் இருக்கும், அதே மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு எமோட் இருக்கும். நீங்கள் போய் அந்த கேரக்டரோட எமோட் ஃபஸ்ட்டு வச்சிருந்தா மட்டும்தான் இது, அதாவது கேரக்டரோட பண்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு கேரக்டரில் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு ஐயோட்டை வச்சுருந்து வச்சுக்கோம், ஐயோட்டோட பண்டில் நான் வந்து அவேக்கிங் வச்சுக்கிறேன், அவேக்கிங்கில் வச்சுக்கிறேன், இந்த ஐயோட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஐயோட்டை எடுக்கிறப்ப நீங்கள் இப்போ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த எமோட் எப்படி யூஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் கரெக்டாக, இந்த எமோட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற பார்த்தீங்க. இந்த எமோட் வேறு லெவலில் இருக்கா, இந்த எமோட் எப்படிடா நம்ம போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த ஐயோட்டாவை எடுத்துக்கிறேன், இதோட ஃபுல் பண்டில் போடணும். நம்ம எந்த கேரக்டரோட எமோட் போடணும்னு நினைக்கிறோம் அந்த கேரக்டரோட பண்டில் நம்ம வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரி இப்போ வாங்க, நான் ஒரு நார்மலான மேட்ச்குள்ளே போயிடுறேன். போயிட்டு அந்த லாபியில் எப்படி அந்த மாதிரி போகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நார்மலாக நம்மளோட எமோட்டில் வந்து 8 emotes எக்யூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் இந்த கேரக்டரோட எமோட் வந்து சென்டர் ஆஃப் மசில் சென்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் தான் இருக்கும். சரி வாங்க இப்போ பார்த்துடலாம். கரெக்டாக நம்ம வந்து லாபியில் இறங்கியாச்சு, அவன் வந்து ஒவ்வொரு எமோட் போடுவான், எவ்வளோ எமோட் இருக்குது லெஜெண்ட்ரி. இப்போ வேறு டாப் அப்பில் விட்டுருந்தோம், அந்த எமோட்டில் போடுவான். ஆனால் நம்மளோட எவனை எமோட் அதிகம் போட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ரெடி இந்த எமோட் போட்டுருக்காங்க, இப்போ அதுவே நம்ம இப்போ பாருங்கள் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரில் தெரியுதுல்ல இந்த எமோட்டை கொடுக்குறோம். யாருமே இதுமாரி லாபியில் போட மாட்டாங்க, நீங்கள் மட்டும் இந்த எமோட் போடுறப்ப கெத்தா இல்லையா, கெத்து தானே. ஆனால் யாரும் மேக்ஸிமம் அந்த கேரக்டரோட பண்டில்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுருந்தாலும் இந்த எமோட்டையும் பண்டில் எக்யூப் பண்ணிட்டு வரமாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக நீங்களே எமோட் போடலாம், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து வெளியில் வந்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு கேம் பிளேவுக்கு வந்து உள்ளே வந்ததில்ல. நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, கேம் பிளே வந்து வெளில வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அந்த எமோட்டை வந்து எக்யூப் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேரக்டரோட பண்டில் மட்டும் இருந்தால் போதும், அந்த எமோட்டையும் நீங்கள் போடலாம். இப்போ ஹூக்காங்களா வச்சுருக்கீங்களா, ஹூக்காங்களா வச்சுருந்தீங்க, அதோட பண்டில்லாம் வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். சரி இப்போ வந்து ஈவெண்ட் போயிட்டுருக்கு, யூஎம்பி போயிட்டுருக்கு, பேக்பேக் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இதை எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இதோட வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோவை போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, எத்தனை பேர் கில்டில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸை சொல்லிவிடுங்க. ஓகே, அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி புரியல ப்ரோ, இந்த இது மாதிரி கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் பார்ப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை பை, தேங்க்யூ கைஸ்.